ஹாய் குட்டீஸ், ஹெவன்லி கிட்ஸ் சிறுவர் ஊழியத்தின் மூலமாக இயேசப்பாவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கும் நீங்க புதுசா ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அண்ணன் கையில ஒரு பொருள் இருக்கு பாருங்க. இது என்ன பொருள்? சிலுவை. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, கிராஸ். ஓகே தம்பி தங்கச்சிகளா, இந்த சிலுவையை சுமந்து மூணு ஆணிகளால அடிக்கப்பட்டது யாரு? ஜீசஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க, இயேசப்பா தான் நம்முடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரிச்சாங்க, அப்படிதானே? ஆமா தம்பி தங்கச்சி, இந்த சிலுவையில மலர்ந்த ஒரு ஐந்து பூக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பூக்கள்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிக்கீங்களா? என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பூ என்ன தெரியுமா? என்னது? அன்பு. ஆமா தம்பி தங்கச்சி, இயேசப்பா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் மேல அன்பு வச்சதுனால தான் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சாங்க. நம்ம மேல அன்பு கூர்ந்தாங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. ஓகேவா? நம்முடைய இயேசப்பா ரொம்ப அன்புள்ளவர். அப்ப நம்மளும் மற்றவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கணும், சரிங்களா? நம்ம கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எல்லாரிடத்திலும் நம்ம அன்பா இருக்கணும், சரிங்களா? ரெண்டாவது பூ என்னன்னு பாக்கலாமா? ஓகே, ரெண்டாவது பூ என்னது? டொட்டடை. என்னது? மன்னிப்பு. ஆமா தம்பி தங்கச்சி, இயேசப்பாவை சிலுவையில அடிக்கிறதுக்கு முன்னால சாட்டையால அடிச்சாங்க. அவருடைய முகத்துல கண்ணை கெட்டி என்ன பண்ணாங்க? அவர் தலையில கொட்டுனாங்க, அவர் முகத்துல காரி துப்புனாங்க, இயேசப்பாவை கெட்ட வார்த்தையால ஏசுனாங்க, மூணு ஆணையால அடிச்சாங்க, முள்கிரீடத்தை வச்சாங்க. ஆனாலும் இயேசப்பா சிலுவையில என்ன பண்ணாங்க தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னிங்க அப்படின்னு சொன்னார். மன்னிக்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? அன்பு. வெரி குட். ரெண்டாவது மன்னிப்பு. மூணாவது என்ன பூன்னு பாக்கலாமா? ஓகே, மூணாவது சகிப்பு. ஆமா தம்பி தங்கச்சி, ஏசப்பா எல்லாவற்றையும் சகித்து கொண்டாங்க. அவரை அடிச்சாங்க, அவரை ஏசுனாங்க, ஆனா எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க? சகித்துக்கிட்டாங்க. இல்ல, அப்ப நம்மளும் ஏசப்பாவின் நிமித்தம் நம்மளும் என்ன செய்யணும்? சகிப்பு தன்மை உள்ளவங்களா இருக்கணும். ஓகேவா? ஓகே, நாலாவது பூ என்னன்னு பாக்கலாமா? நாலாவது பூ என்னது? அர்ப்பணிப்பு. ஆமா தம்பி தங்கச்சி, ஏசப்பா அவருடைய சரீரத்தை அர்ப்பணிச்சாரு, அவருடைய வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணிச்சாரு. நீங்க இயேசப்பாவுக்காக என்ன செய்ய போறீங்க? உங்க சரீரத்தை, உங்க படிப்பு, உங்க பணம், உங்க திறமைகள் எல்லாத்தையும் இயேசப்பாவுக்கு நீங்களும் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஓகேவா? மொத்தம் நாலு பூ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பூ என்னது? அன்பு. ரெண்டாவது பூ மன்னிப்பு. மூணாவது பூ சகிப்பு. நாலாவது அர்ப்பணிப்பு. அஞ்சாவது பூ என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? அஞ்சாவது பூ என்ன? ஒண்ணு இல்லை. அஞ்சாவது பூ என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அது உங்க இருதயத்துல இருக்கு. ஓகேவா? ஆமா தம்பி தங்கச்சி, ஏசப்பா இந்த சிலுவையில ரத்த சிந்தி நமக்காக மரிச்சதுனாலதான் நம்ம அந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சரிங்களா? அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்குது. ஓகேவா? ஓகே, ஐந்து பூக்களை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் இல்லையா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.